ஹெட்லைன்ஸ் டிவிக்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டிசம்பர் 2021 மாதத்தின் துவக்கமே செவ்வாயின் ஆதிக்கத்தில் தோங்குது, 9 ஆதிக்கத்தில் தோங்குது. இது ஒரு சுமாரான மாதமாகவே உங்களுக்கு இருக்க போகுது. நிச்சயம் ஃபெயிலியர்ஸ் மட்டும் கொடுத்துடாது, பயப்பட வேண்டாம். நிச்சயம் வந்து ரொம்ப பெரிய அனுகூலங்களும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அதே சமயத்தில் பெரிய ஃபெயிலியர்ஸும் கொடுத்துடாது. அதை மட்டும் நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு புதிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இருக்கிற இடத்த வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றுவது, அல்லது வேற ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுறது, இது மாதிரியான அனாவசிய செலவுகளையும் செயல்பாடுகளையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், இந்த மாதத்தை நீங்கள் சேஃபாக பாஸ் பண்ணிடலாம். வரக்கூடிய புத்தாண்டுங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்க போகுது, நல்ல துவக்கமாக அதை இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக வைத்துக் கொள்ளணும். ஏற்கனவே போன மாதம் முந்தின மாதமெல்லாம் பெரிய பிஸ்னஸ் நடக்காமல் ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இன்னொரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோன்றுனா கூட அதை செயல்படுத்தாதீங்க. தயவு செய்து கையிருப்புகளை நீங்கள் சேஃப்கார்டு பண்ணிக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஜம்ப் ஆகிறத அவசியம் தவிர்க்கணுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அமைதி காத்தாலே போதும், வரக்கூடிய புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அதுவே பெற்றுத்தரும். இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வு ஏற்படுவது, சம்பள உயர்வு ஏற்படுவது எல்லாமே கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வேற ஒரு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கால் ஃபார் வருவதெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பொறுமை காக்காம இந்த மாதத்துடைய முற்பகுதியிலேயே ஒரு உங்களுடைய மேலதிகாரிகளை கொள்வது, உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்ப்பது, இது எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணுங்க. அப்படி நீங்க செய்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அனாவசிய செலவுகள் அப்படிங்கறது இந்த மாசத்துல வருங்க, அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டாலே போதும். அத்தியாவசிய செலவுகள்ங்கிறது இந்த மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வீட்டு தேவைக்கான செலவுகள், அது ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், அல்லது சில முக்கியமான செலவுகள், செய்தே ஆக வேண்டிய ஒரு ஹெல்த் ஓரியன்டான செலவுகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கையிருப்புகளை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணும். நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்க வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடலாம். அதனால முடிந்தவரை சேமிப்பை வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்க எடுங்க. வரக்கூடிய புத்தாண்டு வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல நாட்கள் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ம் தேதியும் 2ம் தேதியும் புதிய விஷயங்களை தூக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அதே தேதிகளிலே உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. பண வருவாய் மிக அற்புதமாக இருக்கும் 1ம் தேதியும் 2ம் தேதியும். பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய தேதியாக நீங்க 4ம் தேதியை வைத்துக் கொள்ளலாம். அந்த தேதியில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். 7ம் தேதிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இந்த 7ம் தேதியில நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லது குலதெய்வ வழிபாடுங்கிறது நிச்சயம் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க போகுதுங்க. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ம் தேதியும் 10ம் தேதியும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. இந்த தேதியில நீங்க ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகளை தூக்கலாம்,
நல்ல முடிவுகளை எடுக்கலாம். இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து கைவிடாது. ஏழாம் தேதியே வந்து உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தேதியாகவும் அமையுது. விடுபட்ட ஏதேனும் ஒரு தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அது உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். பத்தாம் தேதி அப்படிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள்ங்கிறது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஏழாம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் அமையுது. நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள், தியானம் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயம் வந்து நிறைவேறும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் உங்களுக்கான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இதில் 16ஆம் தேதி குறிப்பாக உங்களுக்கு மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஃபாலோஅப் மட்டும் நீங்கள் முன்கூட்டியே செய்து வச்சுருந்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதி உங்களுக்கான அமௌண்ட்டுங்கிறது கைக்கு வந்து சேரும். 18ஆம் தேதி நீங்கள் பிரயாணங்களையும் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து பிரகாசப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு ஊர் விட்டு வெளியூர் போகும்போது நம்ம என்ன நோக்கத்துக்காக பிரயாணப்படுறோமோ அது நடக்காமல் போகும். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் பிரயாணத்தை துவங்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும். அது போல ஒரு தேதி தான் இந்த 18ஆம் தேதி. இதே மூன்றாவது வாரத்தில் 16ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைது. விடுபட்ட பரிகாரங்களை இந்த தேதிகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி இந்த ஒரு தேதியே எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் வந்து உங்களுடைய முக்கிய முயற்சிகளை முன்னெடுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கைக்கு கிடைக்கும். பரிசு பொருட்கள் கூட கிடைக்கும். மனதிற்கு இனிய விஷயங்கள்லாம் நிகழ்ந்தேறும். இந்த ஒரு தேதியில் உங்களுக்கு தெய்வ பலமும் கூடக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இருக்குது. அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பிரயாணத்திற்கும் நீங்கள் இந்த தேதியை பயன்படுத்தும் பொழுது பிரயாணங்களால் நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல ஒரு குட் நியூஸ் எல்லாம் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு இந்த தேதியில் அமையும். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் உங்களுக்கான செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து அது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும், உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது டிசம்பர் 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள். ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்கிறது உங்களுக்கான பெயர் அப்புறம் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையுமே அதோட சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. பெயர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 டேஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.